யார் யார் வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரட்சிப்பின் நற்செய்தி பங்காளர் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவின் 15 மாநிலங்களுக்கு 91 ஊழியர் குடும்பங்களை அனுப்பி 26 மக்கள் இனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்து ஆண்டவரின் கிருபையினாலே ஓராண்டு நிறைவாகிறது. சுமார் 2,89,449 ரூபாய் காணிக்கையாக பெற்று சுமார் 91 பேருக்கு திருமுழுக்கு மூலம் கொடுக்கவும் 53 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் தேவன் உதவி செய்தார். இந்த இரட்சிப்பின் நற்செய்தி பங்காளர் இயக்கம் ஒரு சபையும் அல்ல, சபையை சார்ந்த அமைப்பும் அல்ல, மாறாக அனைத்து சபையுடன் இணைந்து ஆத்ம பாரமும் தரிசனம் பெற்ற இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தாலும் ஆதரவாலும் இயங்கும் ஒரு நற்செய்தி குடும்பம். மாதம் ஒரு முறை ஆத்மாவே தேடு என்ற தமிழ் பத்திரிகையையும் ஆங்கிலத்திலே சோல் சீக்கர்ஸ் என்ற பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த நற்செய்தி இயக்கத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தின வருமானம் உள்ள தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சேமிப்பு காணிக்கை பெட்டியை கொடுத்து இந்த உண்டியல் பெட்டியிலே காணிக்கை சேகரிக்கும்படி அவர்களை ஊக்குவிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் எஸ்எம்பிஎம் இயக்கத்தின் துணைத் தலைவரும் கோயம்புத்தூரில் சென்ட் பால் ஸ்கூல் அண்ட் சென்ட் பால் விமென்ஸ் கல்லூரி நடத்துகிற அதனுடைய நிறுவனர் ரெவரன் டாக்டர் டேவிட் அவர்கள் உங்களோடு கூட அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எஸ்எம்பிஎம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் சோர்ந்து போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை குறித்து சிந்தித்தோம். இந்த வாரம் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு 3 காரியங்களை குறித்து சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். சோர்வு நமக்கு வரும்பொழுது நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் நல்ல முறையிலே வாழும் பொழுது, ஆசீர்வாதமாக வாழும் பொழுது, நீ எல்லாம் நிறைவாக இருக்கும்போது பிரைஸ் த லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா என்று உற்சாகமாக குரல் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்வில் இந்த கஷ்டம் என்றெல்லாம் நாம் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அதை நாம் செய்யக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்போமானால் நாம் என்ன செய்திருப்போம்? தேவனுக்கு விரோதமாக பல காரியங்களை பேசியிருப்போம். ஏண்டா இந்த வேதனை நமக்கு, நாம் இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் பலவிதமாக புலம்பி இருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் தேவனை துதித்து பாடின உடனே என்ன ஆச்சுது? அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ 2 20 அதிகாரம் 21-22 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர், மோவாபியர், சேமல்தஸ்தா 3 பேரும் வந்து கூடிக்கொள்கிறார்கள், யுத்தத்திற்கு நிற்கிறார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்தான்? பாடகரை சேனைக்கு முன்பதாக அனுப்பினான். அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதித்து பாடினார்கள். அந்த 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்த போது அந்த 3 பேர்களிலே 2 பேர் ஒன்று சேர்ந்து 3வது குரூப்புக்கு விரோதமாக கைகலந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது குரூப்பை வெட்டி சாய்த்தார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் 2 பேருக்குள்ளேயுமே கலகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகையினால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொரு விரோதமாக கைகலந்து எல்லோருமே வெட்டுண்டு மாண்டு விழுந்தார்கள். அந்த 20 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோசபாத்தும் அவனோடு இருந்த மக்களும் 3 அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. யோசபாத்தும் அவனோடு இருந்தவர்களும் யுத்தமே பண்ணாமல் பெரிய வெற்றியை பெற்றார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனை துதித்து பாடியது. எனக்கு பிரியமானவர்களே,
யோபு ஒன்றாம் அதிகாரம் 21-22 பகுதியில் வாசித்து பாருங்கள். யோபு என்ன சொல்கிறார்? நான் நிர்வாணியாக இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணியாக இந்த உலகத்தை விட்ட கடந்து போவேன், கர்த்தநீர் கொடுத்தீர், கர்த்தநீர் எடுத்தீர், உன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அவன் தேவனை துதிக்கிறான். யோபு 1:3 வாசித்து பாருங்கள். யோபுவுக்கு 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், 10 குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோபு 1:13-19 வாசித்து பாருங்கள். 634 பக்கத்தில் அங்கே எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, 10 பிள்ளைகளை இறந்து போனார்கள், எல்லாம் அவனுடைய கையை விட்டு நழுவி விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் என்ன சொல்கிறார்? நிர்வாணியாக இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணியாக இந்த உலகத்தை விட்டு போவேன், கர்த்தநீர் கொடுத்தீர், கர்த்தநீர் எடுத்தீர், உன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொன்னார். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கூடாமல் போனாலும், கிடையில் ஆற்று மந்தை முதலிட்டு போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், அப்படின்னு பல போனாலும் சொல்லி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு விரோதமாக முணுமுணுக்காதபடி நாம் தேவனை துதிக்க வேண்டும். துதி செய்யும் பொழுது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் திருமணத்தின் போது ஆலயத்தில் ஆல்டருக்கு முன்னால் மணப்பெண்ணும் மணமகனும் என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமே பிரிக்கு வரைக்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமே பிரிக்கு வரைக்கும் பிரைஸ் த லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை துதிக்கும்போது தேவ சமூகத்திலிருந்து நமக்கு காரியங்களை நடப்பிக்க வல்லமை புறப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் நம்ப வேண்டும். அதனால் தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் நம்முடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு வியாதி வந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, துவண்டு போய்விடாதீர்கள். ப்ரைஸ் த லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணின தெய்வம் உங்களுக்காக நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார். இரண்டாவதாக, கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 118:8-9 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118:8 இந்த வேதாகமத்தினுடைய நடுவசனம் என்று சொல்கிறார்கள். அது என்ன சொல்கிறது? மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம். அந்த 9 என்ன சொல்லுது? சங்கீதம் 118:9 பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நலம். நம்பிக்கை என்றால் என்ன? ரோமர் 8:24 நாம் அழகாக வாசிக்கிறோம். நம்பிக்கை, காணாததை நம்புவது தான் நம்பிக்கை. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யுஎஸ்ஏ இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் யுஎஸ்ஏ பார்த்துருக்கிறீர்களா? நிறைய பேர் யுஎஸ்ஏ பார்த்ததே கிடையாது. ஆனால் யுஎஸ்ஏ இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? நம்புகிறோம். அதுதான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது வேறு. எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் காணாததை நம்புவது. காணாத தேவனை நான் நம்பி காரியங்களை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 வாசித்து பாருங்கள். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் முழு நம்பிக்கையாயிருந்து நீ காரியத்தை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவர் ஒருவரையே நம்புங்கள். ஆற்றில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வைக்காதீர்கள். கர்த்தர் ஒருவரே நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார் என்று அவரை நம்புங்கள். அது உங்களுக்கு வெற்றியையும் சமாதானத்தையும் தரும். எனக்கு பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சொல்லவருமே, வேதத்தை வாசியுங்கள். பிரச்சனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது நீங்கள் வேத வாசிப்பதை அதிகப்படுத்துங்கள். சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பவன் பாக்கியவான். இந்த வேதாகமத்தில் 83 பேர் பாக்கியவான் சொல்லப்பட்டுக்கிறது. பழைய ஏற்பாட்டை 47 பேர், புதிய ஏற்பாட்டை 36 பேர் பாக்கியவான் சொல்லப்பட்டுக்கிறது. அதில் ஒன்று, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதுபடி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேத விலையேற பெற்றது. 1 சங்கீதம் 2:3 வாசித்து பாருங்கள். வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராக்கு மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறது. ஏசையா 55 அதிகார பரோர வசனத்தை வாசித்து பாருங்கள். 162 பக்கத்தில் என் வசனம் வெறுமையாக திரும்பி வராது, அது நான் நினைக்கிறத செய்து வரும் என்று சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். பழைய காலத்தில் ஒரு கன்வென்ஷன் பாட்டு உண்டு, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகனே என்று. எனவே நாம் வேதத்தை வாசிப்போம். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது, நம் உள்ளத்தில் சோர் வரும்போது நாம் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். எப்பொழுது அவரை துதித்து கொண்டே இருப்போம். ரெண்டாவது, நாம் கர்த்தரை நம்புவோம். எந்த இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேல் நம்மை நடத்துவார் என்று நாம் அவரை நம்புவோம். மூன்றாவதாக, வேத வாசிப்பை அதிகரிப்போம். வேத வாசகங்களை வாசித்து மனப்பாட செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, எஸ்எம்பிஎம் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் பல நற்பணியாளர்களை இந்தியா முழுக்க அனுப்பியிருக்கிறோம். அவர்களை தாங்குவதற்கு நீங்கள் 3000 ரூபாய் கொடுத்து உதவலாம். ஒரு குழந்தை எடுத்து வளர்ப்பதற்கு 600 ரூபாய் கொடுக்கலாம். ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு உங்களால் ஆன நன்கொடையில் கொடுக்கலாம். தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நமக்கு சோர் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை கற்றுக்கொள்ள நீ கிருபை செய்திருப்பா. எங்களுக்கு சோர் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதே போல நாங்கள் உம்மை மட்டுமே நம்ப வேண்டும். நாங்கள் அதிகமாக வேதம் வாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. அதன்படி நடக்க நீர் உதவி செய்திருளும். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அநேக மக்களில் கர்த்தாவே பிரச்சனையோடு இருப்பவர்கள் அதிகம் உண்டு சுவாமி. வியாதியினால் கஷ்டப்படுறவர்கள் உண்டு கர்த்தாவே. கேன்சர் என்ற கொடிய வியாதியினால் கஷ்டப்படுற உண்டு கர்த்தாவே. அனைவரே கிட்னி ப்ராப்ளத்தினால் கஷ்டப்படுற உண்டு கர்த்தாவே. ஹார்ட் ப்ராப்ளத்தினால் கஷ்டப்படுற உண்டு கர்த்தாவே. கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுற உண்டு கர்த்தாவே. வேலையை இழந்து தவிக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. நாளை உணவுக்கு என்ன செய்வோம் என்று தவிக்கிற மக்கள் உண்டு ஐயா. அனைவரே வாங்கிய கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிற மக்கள் உண்டு சுவாமி. கர்த்தாவே வீட்டிலே கணவனால் கஷ்டப்படுகிற மனைவி உண்டு கர்த்தாவே. மாமியாரால் கஷ்டப்படுகிற மருமகள் உண்டு கர்த்தாவே. இயேசு சுவாமி, எத்தனையோ கஷ்டங்கள் கர்த்தாவே. ஆனால் உம்மை நம்புகிற மக்களுக்கு நீ எல்லாவற்றையும் நன்மை சமயமாக நடத்தி தருவீர் என்று ஆண்டவர் வேத சொல்கிற கர்த்தாவே. நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே, ஒருவர் கூட ஆண்டவரே சோர்ந்து போகக்கூடாது. வியாதியினாலோ கஷ்டத்தினாலோ நஷ்டத்தினாலோ சோர்ந்து போகாதபடி நீ அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நன்மையானவர்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒளிமயமான, பிரகாசமான, ஆசீர்வாதமான, சமாதானமான, சந்தோஷமான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் எல்லா பாரங்களையும் நீ நீக்கித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர் இதன் வழி நடந்து சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளனே கிருபை செய்தோம். அற்ப ஊழியக்காரனாகிய நான் உமது நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அது பலிதமாக கிருபை செய்தல் சுவாமி. நீரே மகிமைப்படும். ஒருவர் கூட கண்ணீர் விடாதபடி, கலங்காதபடி, பயப்படாதபடி காத்துக்கொள்ளும். சந்தோஷத்தை தாரும். நீரே மகிமைப்படும். இயேசு நிமித்தம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு மிஷினரி அனுப்பலாமே. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே. உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன? உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வண்டி விலையாக செலுத்துவதற்கு சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ICICI கரண்ட் அக்கௌண்ட் 7370005000029, IFSC கோட் ICICI000603 7, அகரம் ரோட் சென்னை 126, ரட்சிப்பின் நற்செய்தி பங்காளர் இயக்கம், SMPM நம்பர் 2, MGR தெரு பதுவஞ்சேரி சேலையூர் சென்னை 126, கூகுள் பே 90 43 86 7 5 5 0. யார் யார் வாழ்வீடே சிலுவையை கண்டீரும், சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரும்.